அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பௌர்ணமி அப்படின்னாலே முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த நாளில் தேவி வழிபாடு செய்கிறது தீய சக்தியிலிருந்து நம்மளை காப்பாற்றும். அம்மன் கோயிலுக்கு போய் பௌர்ணமி நாளில் வழிபாடு செஞ்சால் இதுவரைக்கும் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகிடும். இந்த மாதம் பௌர்ணமி ஆவணி 25 செப்டம்பர் 10 சனிக்கிழமை அன்னைக்கு வருது. செப்டம்பர் மாதம் 9 வெள்ளிக்கிழமை மாலை 6:23 மறுநாள் செப்டம்பர் 10 சனிக்கிழமை மாலை 4:35 வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்குது. இந்த வீடியோவில் இடையில நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாலோ, சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன். இந்த பௌர்ணமி நாளில் காலையிலே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணணும். அம்மனை நினச்சி வணங்கும் போது நம்மளுடைய வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறும். விரதம் இருக்க முடிஞ்சவங்க சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம், முடியாதவங்க விரதம் இல்லாமலும் இந்த பூஜையை பண்ணலாம். நிறைய பேர் பண கஷ்டத்தினால கடன் வாங்கி அந்த கடனை தீர்க்க முடியாமல் ரொம்ப மனசு கஷ்டத்தோடையே இருப்பாங்க, மன சஞ்சலம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த நாளில் பௌர்ணமி பூஜை செய்யும்போது அவங்களுடைய கடன்கள் படிப்படியாக குறைய தொடங்கிடும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அம்பாள் வழிபாடை இந்த நாளில் மேற்கொண்டால் அவங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். சாதாரண நாட்களை விட பௌர்ணமியில் தெய்வ தரிசனம் செய்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். பௌர்ணமி நாளில் மலை மேலே பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வர்றது சிறப்பான ஒன்று. ரொம்ப நாளாக திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கவங்க மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்களை இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் வழிபடும்போது திருமண தடை விலகி சீக்கிரமே நல்ல வரன் அமையும். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் வர பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருக்கிறது அம்பிகையை விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறதோட நெய் கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக வச்சு வழிபடும்போது வீட்டில் செல்வம் பெருகும். எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் அது படிப்படியாக குறைஞ்சிரும். பௌர்ணமி அப்படின்னாலே அம்பாவை வழிபடக்கூடிய ஒரு நாள். அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நாளுமே ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லாமல் அறிவியல்லையும் ரொம்ப முக்கியமான நாள். இந்த ரெண்டு நாளும் விரதம் இருந்து இறைவனை வழிபாடு செய்கிறது சிறப்பான ஒன்று. பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நாளில் குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும், சந்ததியினர் சிறப்பாக வாழ்வாங்க. குலதெய்வ கோவில் பூர்வீக கிராமத்தில் வெளியூரில் இருந்துச்சுன்னா நம்மளால் உடனே போக முடியாது அப்படின்னா வீட்டிலேயே விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வத்தோட படத்துக்கு வாசனையான மலர்களால் மாலையோ இல்லை வெறும் பூவோ வச்சு அலங்காரம் பண்ணி சக்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியமாக படைக்கணும். பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை இப்படி வழிபடும்போது உங்கள் வீட்டில் குலதெய்வம் என்னென்னைக்கும் நிரந்தரமாக தங்கியிருப்பாங்க. நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, செல்வம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி நாளில் வீட்டிலேயே குலதெய்வ பூஜையை முடிச்சுட்டு அடுத்ததாக நிலவுக்கு எளிமையான ஒரு பூஜை செய்யணும். மாலை 6 பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுருங்க. உங்கள் வீட்டுக்கு வெளியில் சந்திர தரிசனம் எங்கே கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க. மொட்டை மாடியாக இருந்தால் மொட்டை மாடி, அப்படி இல்லை பால்கனி அந்த மாதிரி இடத்துல சந்திர தரிசனம் நல்லா தெரிகிற இடத்துல மாலை நேரம் சந்திரன் 7 உதயமாயிடும். அந்த நேரத்தில் ஒரு தாம்பூலத்தட்டில் மஞ்சள் நிற துணியை விரித்து அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி, கைப்பிடி கல்லுப்பு, 1 ரூபாய் துளசி இலை 3 வச்சு சந்திர பகவானை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறையணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. குலதெய்வத்தையும் உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. இந்த பௌர்ணமி நாளில் இப்படி நிலவை பார்த்து பௌர்ணமி பூஜை செய்யும்போது கூடவே இந்த ஸ்லோகத்தையும் சொன்னீங்கன்னா உங்கள் வேண்டுதல் 100% நிறைவேறிடும். அந்த ஸ்லோகம், எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் தருவாய் சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி. மொட்டைமாடியாக இருந்து அங்கே கும்பிட்றதுனாலோ பால்கனியாக இருந்தாலோ ஒரு சின்ன விரிப்பு ஒன்று தரையில் விரித்து அதில் 5-10 வரைக்கும் மனசில் உங்களுடைய கஷ்டங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் சந்திர பகவான்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு இந்த மஞ்சள் துணியை ஒரு முடிச்சா மூட்டையாக கட்டி உங்கள் நிலைவாசல் படியில் மாட்டிடுங்க. அதுக்கு பிறகு கடன் அடைக்கிறதுக்கு தேவையான முயற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த பௌர்ணமி வர்றதுக்குள்ளேயே உங்களுடைய கடன் படிப்படியாக குறைய தொடங்கும். அடுத்த மாதம் வர்ற பௌர்ணமி நாளில் முந்தைய தினமே இந்த மஞ்சள் முடிச்ச அவிழ்த்து
அதில் உள்ள பொருட்கள் எல்லாம் கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் கோயில் உண்டியலில் சேர்த்துருங்க. இந்த நாளில் இந்த பிரபஞ்சம் முழுக்கவே நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட நாளில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறிடும். உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ற வரைக்குமே மாதா மாதம் பௌர்ணமி தினத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக உங்களுடைய கடன் சுமை குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இது ரொம்ப சுலபமான பரிகாரம். நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கோடி ரூபாய் கடன் இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக அடைஞ்சிரும். சந்திர பகவான் உங்களுக்கு அதுக்கான வழியை காண்பிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.